திருச்சூரில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது லாரி மோதியதில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே அதிகாலை 4 மணி அளவில் கண்ணூரிலிருந்து மரக்கட்டைகளை ஏற்றி வந்த லாரி ஒன்று தேசிய நெடுஞ்சாலையை விட்டு விலகி தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு நிலைத்தடுமாறி ஓடியது. அப்போது சாலையோரம் படுத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது வரிசையாக இந்த லாரி இறங்கியதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 11 பேர் உடனடியாக திருச்சூர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் சாலையோரம் படுத்திருந்தவர்கள் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. அதேபோல் அதிகாலை நேரத்தில் லாரி ஓட்டுநர் தூக்கத்தில் இருந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வாழப்பாடி போலீசார் கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான அலெக்ஸ் மற்றும் உடன் வந்த ஜோஸ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.